இரும்புல தோசை தவா கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாவே இங்கே நிறைய வெரைட்டிஸ் அவைலபிளாக இது மாதிரி கேஸ்ட் அயன் பணியாரக்கள்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் நம்ம பெருசாக பழக்கப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. இந்த தோசை தவா பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி போடுறதுக்கோ இல்லைனா வந்து ரவா தோசை அதெல்லாம் மேக் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அயன் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அயன் கோட் பண்ண மாடல் பாலிஷ்டு மாடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு வந்து பீஸ் ரேட்லேயே கிடைக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா தோசை தவா தான் கேஸ்ட் அயனில் வருது. டபுள் ஹேண்டில் வச்ச மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடலாக இருக்குது. இந்த தோசை தவாவில் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா உடனே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஹீட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். நல்லா லாங் ஹேண்டில் அப்படிங்கிறனால பிடிச்சிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பழக்கப்படுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே சமயம் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் உண்டு. கேஸ்ட் அயன்லேயே வந்து நம்ம ஆப்பர்ச்சுட்டி கூட வச்சுருக்காங்க. இந்த கடையெல்லாம் கையில் தூக்கவே முடியல. அந்தளவுக்கு நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்குது. இதெல்லாம் நம்ம பலகாரம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். முறுக்கு அதெல்லாம் சுடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் பூரி பொறிக்கிறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோயம்புத்தூர் என்எஸ்ஆர் ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கிற ரவி மெட்டல் மார்ட் ஷாப்பில் உள்ள கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா என்எஸ்ஆர் ரோட்டில் கண்ணன் டிபார்ட்மெண்ட் பக்கத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த ஷாப்பில் வந்து கிச்சன் எசென்சியல் சம்மந்தமான எல்லா கலெக்ஷன்ஸுமே இங்கே வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அயன், பிராஸ், அலுமினியம், காப்பர் அந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்ம இங்கே பார்க்க முடியும். இங்கே வந்து எம்ஆர்பிலேருந்து நமக்கு 10% டிஸ்கவுண்ட்டும் பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வெளியூரில் இருக்கிறவங்களா இருந்தாலும் இவங்களுடைய கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சன் அப்ளைன்சஸ் கூட வச்சிருக்காங்க. மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நம்ம இங்கே பார்க்க முடியும். அதுக்கப்புறம் கிச்சன் எசென்சியல் சம்மந்தமான பாத்திரங்கள் மட்டும் இல்லாமல் கிராசரி ஐட்டமும் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே நம்ம ரவி மெட்டல்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம பெண்களான நமக்கு வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம பாத்திரம் வாங்க போகிற டைமில் வந்து நம்ம மளிகை ஜாமனும் ஈஸியாக வாங்கிட்டு வந்துடலாம். குறைந்த விலையிலையும் நல்ல தரமான பொருட்களாகவும் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம இந்த ஷாப்பில் உள்ள இரும்பு பாத்திர கலெக்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிச்சன் எசென்சியல் சம்மந்தமான நிறைய ஷாப்பிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சில நிமிடம் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வந்து இரும்புலே வந்து வெரைட்டி ஆஃப் தோசை தவா கலெக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஃப்ளாட்டாக உள்ள மாடல், கொஞ்சம் குழியாக உள்ள மாடல். இந்த குழியாக உள்ளதுலாம் வந்து தோசை சுடுறதுக்கு நல்லா வரும். ஃப்ளாட்டாக உள்ளது சப்பாத்தி சுடுறதுக்கு நல்லா வரும். இதில் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயன், நார்மல் அயன் ரெண்டுமே வச்சுருக்காங்க. இந்த கேஸ்ட் அயன் வாரப்பிரும்பு பார்த்தீங்கன்னா நமக்கு பீஸ் ரேட்டுக்கு ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இதே மற்ற சட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கிலோ வந்து 200 ரூபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஸ்ட் அயன் வந்து இந்த சைஸுடைய ப்ரைஸ் வந்து நமக்கு 300 ரூபீஸ் வருது. கேஸ்ட் அயன் வந்து பெருசாக நம்ம வந்து பழக்கப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. பட் அதுவும் பழக்கப்படுத்தி தான் யூஸ் பண்ணணும். இந்த நார்மல் தோசை தவா எப்படி பழக்கப்படுத்தலாம் அப்படின்னா நம்ம ஆனியனை வந்து விளக்கெண்ணில் டிப் பண்ணி நம்ம அப்ளை பண்ணி ஒரு 2 டேஸ் வச்சோம் அப்படின்னா அது பழக்கமாயிரும். 1 வீக் வச்சோம் அப்படின்னா இன்னும் நல்லாவே பழக்கத்துக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஒரு 2 தோசை மட்டும் நமக்கு வேஸ்டேஜ் ஆகும், அதுக்கப்புறம் சூப்பராக வர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறாங்க. இந்த ஃப்ளாட்டான இந்த ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள தோசை தவா பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி சுடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா பரத்தி ஊற்றுற அது ரவா தோசைக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரவா தோசைலாம் நம்ம தண்ணி ஆர்த்தம் மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றுவோம். அந்த இதுக்கெலாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்து ஒரு 1 சைடு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த தோசை தவால பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்து 2 வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க. அப்படியே மோல்டு பண்ண மாதிரி ஒரு டைப்பில், தனியாக வந்து ஹேண்டில் ஃபிட் பண்ண மாதிரி ஒரு டைப்லையும் 2 டைப்பில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நமக்கு வெயிட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 4 கிலோ 5 கிலோ அந்த வெயிட்டில் இருக்கும். நல்லா ஹெவி வெயிட்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹிண்டாலியம் தோசைகள் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி இரும்பில் யூஸ் பண்ணுறது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதே சமயம் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக தோசை நமக்கு வரும். உடம்புக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. கேஸ்ட் அயன் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிக்ஸட் ரேட்டில் போட்டிருக்காங்க. அடுத்து இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா இது வந்து சைனீஸ் கடாய். வெளியே வந்து ஃபாஸ்ட் ஃபுட் மேக் பண்ணுறவங்கலாம் யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன சைஸ்லேருந்து அடுத்தடுத்து பெரிய சைஸஸ் வரைக்குமே நமக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு பீஸ் ரேட் தான். இது இந்த சைஸுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 198 ரூபீஸ் வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரிலாம் மேக் பண்ணுறதுக்கு ஹோட்டல்ஸில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டால்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து அயன் கடாயிலே வந்து அயன் கோட் பண்ண மாதிரியான மாடல், அதாவது கொஞ்சம் பாலிஷ் பண்ண மாதிரியான மாடல் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நமக்கு பீஸ் ரேட்டில் கொடுக்குறாங்க. நம்ம சாதாரண அயன் கடாய்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெயிட் பேசிஸில் கொடுக்குறாங்க. இந்த கடாய் பார்த்தீங்கன்னா நமக்கு பீஸ் ரேட்டில் கொடுக்குறாங்க. வெயிட் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சாதாரண நார்மலாக உள்ள இந்த அயன் கடாய் வந்து நல்லா ஹெவி வெயிட்டில் இருக்குது. இதுவே அந்த கடாய் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலான வெயிட்டில் இருக்குது. இந்த கடாய் வந்து நமக்கு வந்து பெர் கேஜிக்கு 200 ரூபீஸ் அந்த ரேஞ்சில் கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா பீஸ் ரேட், இதுவோடைய ப்ரைஸ் வந்து 315 ரூபீஸ் வரும். நீங்கள் வேறு ஊரில் இருக்கிறவங்களா இருந்தாலும் இவங்கள்ட்ட வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி பாலிஷ்டு அயன் கோட்டிங் கடாயிலே வந்து நமக்கு 1 ஹேண்டில் உள்ள வச்ச மாதிரியும் கூட கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரையிங் கடாய் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்து நல்லா உட்டன் ஹேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. உட்டன் ஹேண்டில் அப்படிங்கும்போது நமக்கு ஹீட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும்.
அயன் கடாயிலெல்லாம் வந்து அயனில் இரும்புலேயே வந்து ஹேண்டில் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம கையில் தொடவே முடியாது, அந்தளவுக்கு பயங்கர சூடாயிரும். இது இந்த உட்டன் ஹேண்டில் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு 430 அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ்கின்றதுக்கோ இல்லைனா வந்து குழம்பு கிரேவி இந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் ஃப்ரையிங் பர்பஸ்க்கெலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாலிஷ்டு மாடல்லே பார்த்தீங்கன்னா நமக்கு பணியார குழி கூட வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 7 குழி ஊற்றுற மாதிரியான பணியாருக்கள். நல்லா ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஹீட் ரெசிஸ்டண்ட்டுக்கு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தோசை தவா. இந்த தோசை தவா பார்த்தீங்கன்னா நல்லா பிராண்டடாக நல்லா குவாலிட்டியாக வச்சுருக்காங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மாடல்லாம் விட இது வந்து லுக் வைஸ் பார்க்குறதுக்கே ரொம்பவே நீட்டாக இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா உட்டன் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இதோடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 385 அந்த ரேஞ்சில் வருது. அடுத்து வந்து இது பார்த்தீங்கனாலும் இதுவும் ஒரு தோசை தவா தான், ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடலில் கொடுத்துருக்காங்க. இது வந்து காஸ்ட் அயன். நமக்கு வந்து ரெண்டு சைடு ஹேண்டில் ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சைசஸும் அடுத்தடுத்த சைசஸ் வச்சுருக்காங்க. அதோடைய பீஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 285 ருபீஸ் அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. அடுத்து வந்து காஸ்ட் அயன்லேயே வந்து ஆப்பச்சட்டி கூட வச்சுருக்காங்க. ஆப்பச்சட்டி பார்த்தீங்கனாலும் நமக்கு வந்து வெயிட் கணக்கு கிடையாது. இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு பீஸ் ரேட்டில் போடுறாங்க. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 240 அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. இந்த இரும்பு பாத்திரங்கள்லாம் வந்து ஃபஸ்ட்டு பழக்கப்படுத்துறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதை நம்ம பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே சமயம் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. குழந்தைகளுக்குலாம் பார்த்திங்கன்னா நம்ம இரும்பு சத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே நம்ம சிரமப்படுவோம். இந்த மாதிரி பாத்திரங்களை நம்ம சமைச்சு கொடுக்கும் போது அந்த இரும்பு சத்து வந்து நமக்கு ஈஸியாக வந்து நமக்கு உடம்புல கிடைக்கும். அடுத்து வந்து காஸ்ட் அயன்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு பணியாருக்கள் கூட வச்சுருக்காங்க. இது வந்து 7 குழி உள்ள மாதிரி, அடுத்து 12 குழி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 425 அந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த காஸ்ட் அயன் பணியாருக்கல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கழனி தண்ணியில் ஒன்றே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை மிக்சியில் அரைச்சி ஒவ்வொரு குழிலையும் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சு அந்த வெங்காயத்தை ஒவ்வொரு குழிலையும் வதக்கி எடுத்தோம் அப்படின்னா வந்து அதில் உள்ள டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நமக்கு வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் சட்டியும் பழக்கமாயிரும். அதுக்கப்புறம் நம்ம பணியாரம் ஊற்றணும் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக பணியாரம் கிடைக்கும். இது நான் வந்து யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. அதோட வீடியோ கூட நான் வந்து ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் அவுட் பண்ணுங்கள். அடுத்து காஸ்ட் அயன்லேயே இந்த தோசை தவா பார்த்தீங்கன்னா நமக்கு 225 அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. இது வரைக்கும் நம்ம வந்து ரவி மெட்டல்ஸில் தோசை தவா கலெக்ஷன்ஸே நம்ம அயனில் வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து வந்து காஸ்ட் அயன்லேயே இந்த மாதிரி வடைச்சட்டிலாம் கூட வச்சுருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு பீஸ் ரேட் தான் 350 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. இதெல்லாம் ஹேண்டில் வந்து ஒரு தனியாக அதுவும் அயன்லேயே ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன சைஸ்லேருந்து கொஞ்சம் அடுத்த பெரிய சைஸஸ்லாம் வச்சுருக்காங்க. இதில் சின்ன சைஸ் வந்து நம்ம தாளிக்கிற தட்கா பேன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ்லாம் பொரிகள் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெயிட் பேசிஸில் தான் கொடுக்குறாங்க. ஒரு கிலோ வந்து நமக்கு 200 ருபீஸ் அந்த ரேஞ்சில் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து இந்த இதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு தோசை தவாவும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் வெயிட் அயன் இது. ஸோ நமக்கு வந்து ரொம்ப வெயிட் வந்து ரொம்ப இழுக்காது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 200 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. அடுத்து இந்த மாதிரி இரும்பு கடையெல்லாம் கூட கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பூரி சுடுறதுக்கு அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முறுக்கு அந்த மாதிரி பலகாரங்கள் சுடுறதுக்கு ரொம்பவே யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வெயிட் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி வெயிட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சைஸஸும் கூட அவைலபிளாக இருக்குது. இதுவும் நமக்கு வந்து வெயிட் பேசிஸில் தான் கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சைஸஸ் நல்லா பெரிய சைஸஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. இது பலகாரம் சுடுறதுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இரும்பலே வந்து அச்சு முறுக்கு கரண்டிலாம் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னாலும் நமக்கு வெயிட் கணக்கில் தான் நமக்கு கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இதிலே இன்னொரு மாடலும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார் ஷேப் வராமல் வெறும் அந்த ரவுண்ட் ஷேப் உள்ள மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பீஸ் ரேட், இந்த ரவுண்ட் ஷேப்பில் உள்ள மாடல் பார்த்திங்கன்னா பீஸ் ரேட்டில் கொடுக்குறாங்க. இது வந்து 45 ருபீஸ் வருது. அடுத்து வந்து இரும்பலே தோசை கரண்டி கலெக்ஷன்ஸ்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷேப்லேயும் கூட வச்சுருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வெயிட் கணக்கில் தான் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு பிரியாணி அதெல்லாம் வந்து கிண்டுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வெயிட் லெஸ்ஸாக உள்ள கரண்டிலாம் வந்து கிண்டும் போது வளைஞ்சிரும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டிலாம் இந்த மாதிரி கரண்டி நம்ம யூஸ் பண்ணும் போது நமக்கு வளையாமல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து ஜார்லி கரண்டிலாம் கூட வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பீஸ் ரேட்டில் போட்டிருக்காங்க. இது வந்து 160 ருபீஸ் அந்த ரேஞ்சில் வருது. இதுலேயும் சைஸஸ் வந்து சின்ன சைஸ்லேருந்து அடுத்தடுத்த சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சில நிமிடம் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.